வா. ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் உனக்கு பிரசன்ட் பண்ணனும்னு. பிடிச்சிருக்குல்ல ஜனனி? யார் இவரு? யாரு அது? வாண்டு விடல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க. என் தங்கச்சி. உன் தங்கச்சியா? என்னமா படிக்கிற? சரி நான் கிளம்புறேன். பாய் டாடா. பாய் அக்கா. இது எத்தனை நாள் நடக்குது? அப்பா கிட்ட சொல்லிடுவேன். என் செல்லுள்ள புஜ்ஜி இல்ல சொல்லாதடா. இந்த ஐஸ்ல நமக்கு வேணா ஒரிஜினல் ஐஸ்கிரீம் வாங்கிட்டா. வாங்கி தரேன். இப்ப வேணாம். எப்பப்பெல்லாம் கேக்குறனோ அப்பப்பெல்லாம் வாங்கிட்டா. ஓகே அக்கா. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அவ ரோட் கார்னர்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நீ போய் பாரு. ஓகே பா. என்ன பயமா இல்ல? ஐயோ வா. நான் என் தங்கச்சி இங்க வருவா நினைச்சே பார்க்கல. அம்மா உனக்கு உன் தங்கச்சிக்கு ஒரு டிஃபரண்ட் இருக்கு தெரியுமா? அப்படின்னா? அது நீ கொஞ்சம் ஹைட்டு அவ கொஞ்சம் ஷார்ட்டு அதான். கார்த்திக் நீ ரொம்ப நல்லவனா இருக்க. கார்த்திக் எப்படி சொல்ற? இல்ல என்னதான் பையன் ஒரு பொண்ணு சின்சியரா லவ் பண்ணாலும் எதிரில நாலு பொண்ணுங்க வந்தா கண்டிப்பா சைட் அடிக்காம இருக்க மாட்டாங்க. ஆனா நான் பார்த்த நீ அடிக்கல. எங்க இருந்து சைட் அடிக்க? அந்த கடைசில ஒரு பொண்ணை பாத்தியா? பிங்க் சல்வார் நல்ல ஆமாவோட மாதிரி. அதுவும் அது மூஞ்சம். இந்த கடைசில ஒரு ஒயிட் சல்வார் பார்த்த? அதெல்லாம் எதுக்கு வீட்டை விட்டு வெளில வருது? பிளாக் கலர் கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே சும்மா சொன்னா போ. நீ அந்த பொண்ணுங்களுக்கு பின்னாடியே போ. அந்த பொண்ணுங்களை போயிட்டாங்களே ஜனனி. ஹாய் கார்த்திக். ஹாய் எப்படி இருக்க? இந்த டி-ஷர்ட்ல ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. நீ பாக்குறதுக்கு காலேஜ் டேஸ்ல எப்படி இருந்தியோ அப்படியே இருக்க. நீனு கொஞ்சம் கூட மாறி இல்ல. அப்புறம் வந்து பேசுறேன். ஓகே பை. ஹாய் டாலி வந்திருப்பனா ராச்சா? ஏய் என்ன ஆச்சு? இல்ல விஷயட்டா கேவலமா இருக்கு. வே எந்த லூஸ் உனக்கு இந்த மாதிரி ஷர்ட்லாம் வாங்கி கொடுக்கா? நீ இந்த மாதிரி ஷர்ட்லாம் போட்டேன்னு வச்சுக்கேன். டேய் டேய் என்ன ஆச்சுன்னு சொல்றா? அதான் சொன்னல இந்த சட்டலாம் எந்த லூஸ் வாங்கி கொடுத்துன்னு கேட்டு கோமா போயிட்டாரா? இல்லையே ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே. நீ டீடைலா சொல்லு. ஹோட்டலுக்குள்ள போனதுல இருந்து சொல்லு.
ஹோட்டலுக்கு போனேனா ஃபர்ஸ்ட் பைக்கை பார்க் பண்ணேன். அப்புறம் ஹோட்டலுக்கு வெளியில கூட இந்த ஸ்பெஷல் மைசூர் போண்டான்னு எழுதியிருந்தாங்க. உன்னை சொன்னா கோச்சுக்க மாட்டியே? சொல்லு. நான் உன்னை இந்த அளவுக்கு டீடைல் கேட்கவே இல்லை. மெயின் மேட்டர் மட்டும் சொல்லு. அப்படியா? ஒண்ணுலடா, ஹோட்டல் போனதும் ஆல்ரெடி அவ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாளா. சரி, உள்ள போனதும் ரொம்ப டென்ஷனா இருந்தா. ஏமா டென்ஷனா இருக்குன்னு கேட்டதுக்கு, இதெல்லாம் சட்டையா, ரொம்ப கேவலமா இருக்கு, எந்த லூஸ் உனக்கு எத்து குத்துன்னு கேட்டு கொஞ்சம் உணர்ச்சிப்பட்ட. இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. சரி விடு, இதுவும் நல்லதா இருக்கு. சரி, நீ ஹோட்டலுக்கு போனது, ஜேர்னியை பார்த்தது எல்லாம் ஓகே, நடுவுல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. நடுவுலயா? ஆமாண்டா, ஹோட்டலுக்கு போனல்ல, உள்ள போனதும் எனக்கு முன்னாடி டேபிள்ல நம்ம கூட படிச்ச நிம்மி இல்ல, அவ உட்கார்ந்துட்டு இருந்தா. அத சொல்லு முதல்ல. சரி, நிம்மி என்ன சொன்னா டீடைலா சொல்லு. இந்த ஷர்ட் பார்த்து, ஷர்ட் சூப்பரா இருக்கு, நீ வேற ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்குன்னு சொல்லிட்டா. அங்க தாண்டா தப்பு நடந்திருக்கு. பொண்ணுங்க எப்பயுமே அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் லவ்வர் அழகா இருக்கணும்னு நினைப்பாங்க. நிம்மி உன்னை புகழ்ந்தது ஜனனிக்கு பிடிக்கவில்லை. மச்சான், லவ் பண்ணா மட்டும் பத்தாது, பொண்ணுங்களோட சைக்காலஜியும் தெரிஞ்சுக்கணும். கப்பல், எனக்கு ஷிப்ல போன ரொம்ப நாள் ஆசை. டைட்டானிக் படம் பாத்தியா? இல்ல, மூணே நாள்ல நடந்த லவ் ஸ்டோரி என் லைஃப்ல ரொம்ப பாதிச்ச படம். நான் கூட அந்த படம் பார்த்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். நேத்து கூட கார்த்திக் உனக்கு எங்கெல்லாம் மச்சம் இருக்கு? ஏன் இல்ல, மச்சத்தை வச்சு அவங்க லைஃப் எப்படி இருக்கும்னு இதுல போட்டிருக்கு சொல்லு. தோ இங்க இருக்கு. சூப்பர், தோல்ல மச்சம் தான் அவங்க பெரிய பதவியில இருப்பாங்களாம். இங்க இருந்தா அங்க உனக்கு இருக்கா? இல்ல உனக்கு இருக்குல்ல. நீ எப்ப பாத்த? தெரியும்